கோவை கவுண்டம்பாளையத்தில் திமுக வடக்கு மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதி கழகம் சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கவுண்டம்பாளையம் பகுதி செயலாளர் ஜே எஸ் சரத் விக்னேஷ் தலைமை தாங்கி பேசினார். 17வது வார்டு வட்டக்கழக செயலாளர் குட்டி என்கிற வேலுசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த கூட்டத்தில் திமுக கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் பேசும்போது மிசா காலங்களில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடன் இருந்த அனுபவங்களை எடுத்துக் கூறி மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து மாணவரணி தலைவர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பேசும்போது பாஜக தேர்தலுக்காகவே கேஸ் விலையை குறைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி சிறப்புரையாற்றினார். இதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகள் வழங்கினர். அதேபோல் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் கண்ணனின் திருவுருவப் படத்துக்கு மலர்கள் தூவி மரியாதை செய்தனர். இந்த கூட்டத்தில் முன்னாள் எம்பி ஏ பி நாகராஜன், மாநில விவசாய தொழிலாளர் அணி துணைச் செயலாளர் அருண்குமார், மாவட்ட துணைச் செயலாளர் அசோக் பாபு ஆர்குட்டி, தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முக சுந்தரம், மாவட்ட கழக பொறுப்பாளர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதில் மாமன்ற உறுப்பினர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கே எம் சண்முக சுந்தரம், வசந்தகுமார், ஈஸ்வரன், கண்ணகி, லோகநாதன், சனல்குமார், பிரபாகரன், கல்யாண சுந்தரம், வெற்றிவேல், ரமணன், தன்ராஜ், காளிதாஸ், குமரேசன், தமிழ் செல்வன், சுபஸ்ரீ சரத், கிருஷ்ணமூர்த்தி, சம்பத், கே என் ஜவஹர், கே எம் சுந்தரம், ஜி ஆர் துரைசாமி, மிசா தேவராஜ், சவுகத் அலி, மதியழகன், வேலுமணி, நாகராஜ், கே எம் பாலகிருஷ்ணன், டாக்டர் கணேஷ், சண்முகம், முருகேசன், பகுதி கழக செயலாளர்கள் அருள்குமார், எஸ் பி சுரேஷ்குமார் மற்றும் அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், வட்டக்கழக நிர்வாகிகள், பாகநிலை முகவர்கள், 16, 17, 33, 34, 35வது வார்டு கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் கட்சி உடன்பிறப்புகள் திரளாக கலந்து கொண்டனர். இறுதியில் பகுதி கழக துணைச் செயலாளர் கே சங்கர் நன்றி உரை கூறினார்.